நம்முடைய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஆணையிட்ட தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறோம். நேற்று அவசரமாக முதலமைச்சர் அவர்களால் அதிகாரிகளில் ஆலோசித்து இந்த அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில், வன்னியர் சங்கத்தின் சார்பில் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சட்டமாக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டினுடைய நடைமுறை நிலுவையில் இருந்தது. சட்டமன்றத்திலும் நாங்கள் பேசினோம். முதலமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்று சட்டமன்றத்திலும் அறிவித்திருந்தார்கள். மருத்துறையா அவர்களும் வேண்டுகோள் வைத்திருந்தார்கள். அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று உயர்கல்வியில் பொறியியல் படிப்பில் 10.5 விழுக்காடு அறிவிக்கப்படாத நிலையில் ஒரு நெருக்கடியான நாளாக நேற்று கருதப்பட்டது. முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதிகாரிகளையெல்லாம் சம்பந்தப்பட்ட வல்லுநர்களை ஆலோசித்து நேற்று முதலமைச்சர் அவர்களால் கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு முறையாக நடைமுறைப்படுத்தும் என்ற ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க ஆணை. இதற்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, சீர்மரபினருக்கு 7 விழுக்காடு, இதர மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 2.5 விழுக்காடு. இது எல்லாருக்கும் வரவேற்கக்கூடியது. இந்த நடைமுறையினால், இந்த சட்டத்தினால் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு பிசி இடஒதுக்கீட்டில் யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பிசி 26.5 விழுக்காடு யாருக்கும் பாதிப்பு இல்லை. பிசி முஸ்லீம் 3.5 விழுக்காடு அவர்களுக்கும் பாதிப்பு இல்லை. அதே போல் பட்டியல் எனும் எஸ்சி பிறவர்களுக்கு பாதிப்பு இல்லை, எஸ்டிக்கு பாதிப்பு இல்லை, எஸ்சி அருந்ததியருக்கு பாதிப்பு இல்லை. ஆகவே யாருக்கும் பாதிப்பில்லாத ஒரு சட்டம். மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 20 விழுக்காடு ஒரே குத்தகையாக இருந்துச்சு. அதை 3 பங்கை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இது யாருக்கும் பாதிப்பில்லாத ஒரு சட்டம், உள்ஒதுக்கீடு. அதிலும் குறிப்பாக பல ஆணையங்கள் 1969 அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் சட்டநாதன் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அம்பாசங்கர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு கலைஞர் அவர்களால் ஜனார்த்தனம் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு புரட்சி தலைவி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஜனார்த்தனம் தலைமையில் ஆணையம். இப்படி தொடர்ந்து ஆணையங்களுடைய பரிந்துரை, அது அன்றைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்டது. அதை தான் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்குது. காலம் தாழ்த்திய நடைமுறையாக இருந்தாலும் கூட இந்த நடைமுறை வரவேற்கக்கூடியது என்பதைத்தான் மருத்துறையா அவர்கள் சார்பில், எங்கள் சின்னையா அன்புமணி அவர்கள் சார்பில், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில், வன்னியர் சங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆட்சியே அரசாணை வெளியிடாதது வந்து அவர்கள் திட்டமிட்டு செய்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அன்னைக்கு அறிவித்தாங்க. சட்டமன்றத்தில் ஒரு சட்டமாக்கப்பட்டது, ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்டது, அரசியலிலும் வெளியிடப்பட்டது. அன்றைக்கே நடைமுறை தான். இருந்தாலும் கூட இது நடைமுறை சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி சட்ட வல்லுநர்கள் அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணி நடைமுறைப்படுத்தணும் முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. புதிய அரசு பொறுப்பேற்ற உடனே இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அதுதான் சொன்னாங்க, சட்டமன்றத்திலையும் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், அதை நடைமுறைப்படுத்தி ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உங்களுடைய நீண்டகால கோரிக்கை. நாடாளுமன்றத்தில் வந்து ஜாதி ரீதியான அந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கான சூழல் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான தகவலை மத்திய அரசு தெரிவிச்சு. அதாவது சமூக நீதியினுடைய அடிப்படை என்பது ஜாதி வாரி கணக்கெடுப்பு தான். இன்றைக்கி இந்திய அளவில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்டது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு இல்லை.
மண்டல் குழு பரிந்துரைப்படி விபி சிங் அவர்களால் 27 விழுக்காடு வழங்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இல்லை, சரியாக நடைமுறையில் இல்லை. 27 விழுக்காடு நடைமுறையில் இல்லை, அது போதாது. இன்னும் கூடுதலாக வழங்கணும்னு சொன்னால் மத்திய அரசிலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், மாநில அரசு நடத்தணும், மத்திய அரசே இதை பண்ணணும். அப்படி மத்திய அரசு நடத்தப்படாத பட்சத்தில் மாநில அரசுகளே நடத்தலாம். இதை நான் ரொம்ப ஆழமாக போக விரும்பலை. உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறோம். இந்த ஆணையம் என்பது அன்றைய அரசால் முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்டது 1969. இப்போ மருத்துறையாவோ வன்னியர் சங்கமோ பாட்டாளி மக்கள் கட்சியோ துவங்கப்படவே இல்லை. அன்றைய காலகட்டத்தில் இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களின் மேம்பாட்டுக்காக அறிவிக்கப்பட்டது. இன்னொரு உண்மையை சொல்கிறோம், இன்றைக்கி கடந்த 10 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆண்டுதோறும் அரசால் வெளியிடப்படுகிற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, ஒருங்கிணைந்த வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை வரைக்கும் கடைசியில் இருக்கிற மாவட்டம். அப்போ கடைசியில் இருக்கிற கல்வி நிலை எப்படி இருக்குது? இங்கே குடிசை வீடுகள், நாங்கள் கணக்கு சட்டமன்றத்தில் கூட அப்போ நான் பேசுகிறோம், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற குடிசை வீடுகளில் 71¾ விழுக்காடு வட மாவட்டங்களில். அப்போ யார் இருக்கிறாங்க? அப்போ குடிசை வீடு, கல்வியில் பின்தங்கிய நிலை, இதை முன்னேறணுமா வேண்டாமா? இதுதான் வளர்ச்சி. அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த குடிசை வீடு மாறலை, தேர்ச்சி விகிதத்தில் பின்தங்கி இருக்காங்கன்னா ஒரு சிறப்பு சட்டம், சிறப்பு இடஒதுக்கீடு வேணும் தானே? அதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு. 117 சாதிகள் வந்து கூட்டமைப்பு அமைச்சு இந்த 10.5 வந்து வன்னியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இல்லை, இப்போ கூட்டணி சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து அந்த கூட்டணி நீடிக்கிறது. இப்போ தேர்தலுக்கு தேர்தலும் இப்போ இல்லை, கூட்டணி பேச வேண்டிய அவசியமும் இப்போ எழலை. செப்டம்பர் 4 இருக்குது, இல்லை இந்த 4 இருக்குது. இப்போ இடஒதுக்கீட்டுக்காக நன்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கிறோம். நன்றி.